நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சு வெளிவந்த முத்து திரைப்படம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய பெயர் பெற்றது. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் ஜப்பான் மொழியில் மிகப்பெரிய வரவேற்கப்பட்டது. ஏன்னா அந்த படம் ஜப்பான் மொழியிலே டப் பண்ணி வெளியிடப்பட்டது. அப்போ இன்னுமே அதுக்கு நிறைய மவுஸ் கூடிச்சு. தமிழ் மொழியில் எடுத்து வெளிவந்த முத்து படம் அதுக்கு பிறகு நிறைய மொழிகளில் டப் செஞ்சு உலகம் முழுக்க மிகப்பெரிய வரவேற்கப்பட்டது. இப்போ சமீபத்தில் ரஜினி நடித்து மிகப்பெரிய வெற்றி படமான கபாலி தாய்லாந்து மொழியிலே டப் பண்ணி வெளிவர உள்ளது. இந்த படத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய முக்காவாசி பகுதி சிங்கப்பூர்லே ஷூட் பண்ணப்பட்டதால் இந்த படத்தை சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து அதை சுற்றி இருக்க சின்ன சின்ன நாடுகள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்காங்க. ரஜினிக்கு உலகம் முழுக்க ஃபேன்ஸ் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ தாய்லாந்துலேயும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்காருங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏற்கனவே ரஜினி படத்திற்கு ஜப்பானில் மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அதே போல் தாய்லாந்துலேயும் இப்போ ரஜினி ரசிகர்கள் கணிசமான அளவில் உயர்ந்துட்டு வராங்க. தற்சமயம் கபாலி திரைப்படம் வரும் ஜனவரி மாதத்தில் அங்கே இருக்கிற 30 பகுதிகளில் மொத்தமாக 100 தியேட்டர்களில் கபாலி திரைப்படம் அங்கே இருக்க தாய்லாந்து மொழியிலே டப் செஞ்சு வெளியிட முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் வெற்றி பெற்றால் ரஜினிகாந்திற்கு தாய்லாந்துக்கும் தனியாக மார்க்கெட்டும் ஜப்பானுக்குன்னு ஒரு மார்க்கெட்டும் உலகம் முழுக்கும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை கொடுக்கும்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம்.